அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வருணமுத்திரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வருணமுத்திரை மூலமாக நீர் பற்றாக்குறைவினால் ஏற்படும் நோய்களையும் கோடை காலங்களில் உடலில் ஏற்படும் பிரச்சனைகளையும் சரி செய்யலாம். வருணமுத்திரை செய்முறை மற்றும் அதன் பலன்களை பற்றி பார்ப்போம். சுண்டு விரல் மற்றும் கட்டை விரல் நுனியை சேர்த்து கொள்ள வேண்டும். மற்ற மூன்று விரல்களும் நேராக நீட்டியிருக்க வேண்டும். இது வருணமுத்திரை ஆகும். இந்த வருணமுத்திரை செய்யும் பொழுது அமைதியான சூழலில் செய்ய வேண்டும். பத்மாசனம் அல்லது சப்பளங்கால் போட்டு அமர்ந்து கொண்டு செய்யலாம். அமர முடியாதவர்கள் நாற்காலி மீது அமர்ந்து கொண்டு செய்ய வேண்டும். இந்த முத்திரை செய்யும் பொழுது கழுத்து மற்றும் முதுகு பகுதியில் நேராக நிமிர்ந்திருக்க வேண்டும். இந்த வருண முத்திரையை 30 நிமிடமாவது செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நல்ல பலன் கிடைக்கும். உடல் சூடு பிரச்சனை அதிகம் உள்ளவர்கள் 45 நிமிடங்கள் செய்தால் மிகவும் நல்லது. இந்த வருண முத்திரை செய்வதனால் உடல் சூடு தணியும். உடலில் பஞ்சபூத சக்திகளில் ஒன்றான நீர் சக்தி சமநிலை அடையும். நீர்க்கூறு குறையும். சூட்டு கட்டிகள் வராமல் தடுக்கும். கட்டிகள் இருந்தால் அவை விரைவில் மறையும். தோல் வறட்சி நீங்கி தோல் பொலிவு பெறும். தோல் சுருக்கம் நீங்கி இளமை பொலிவு உண்டாகும். அதீத தாகம் குறையும். உடலில் இரத்த ஓட்டம் சீராகும். மலச்சிக்கல் பிரச்சனை நீங்கும். நீர் பற்றாக்குறையினால் ஏற்படும் நோய்கள் சரியாகும். தோல் நோய்கள் குணமாகும். நன்றி. இந்த தகவல் அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறோம். மேலும் அடுத்த நல்ல சந்திக்கிறோம். நன்றி. வணக்கம்.